ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நாம் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷ்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பர்த்டேக்கு விஷ்ணுக்கு அந்த கிஃப்ட்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன், வெரி சாரி. ஏன்னா நிறைய ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு, பர்சனல் நிறைய ஒர்க்கு இருந்துச்சு, அதனால தான் நல்லா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் வந்து விஷ்ணுவோடைய ஃபர்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு, பிங்க் வித் ஒயிட்டு. இந்த மாதிரி வந்து பனியன் கிளாத்தாக நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து வேர் பண்ணவும் நல்லாயிருக்கு, ஸ்கின்னுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுவும் என்னுடைய ஃப்ரெண்டு தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோட் ஷூட் மாடல் தான், காட்டனில் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து இப்போ எடுக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க கூட, அவங்க வந்து சைஸ்லாம் தெரியாதனால கூடவே வந்து எடுத்தாங்க. அவங்க ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டாங்க, வந்து எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து நான் என்னுடைய தங்கச்சி பையனுக்கும் இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தேன். ஏன்னா அவனுக்கும் இவனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவனுக்கு வந்து ப்ளூ கலர்னு நினைக்கிறேன், தம்பிக்கு வந்து இந்த கலர் எடுத்திருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து என்னுடைய ரிலேஷன் எடுத்து கொடுத்தது தான், பட் யார் யார் எது எது எடுத்து கொடுத்தாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. அவங்க கொடுக்க கொடுக்க நம்ம வாங்கி வச்சிட்டதுனால ஞாபகம் இல்லை யார் யார் எது எது கொடுத்தாங்கன்ட்டு. ஒரு சிலது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷர்ட், அதுக்கு மேலே ஒரு கோட் வர மாதிரி தான், பேண்ட்டு தான். இதெல்லாம் வந்து தம்பி எப்போ போட போகிறாங்கன்னு தான் தெரியல, ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து எப்பவுமே கொஞ்சம் பெருசாக எடுத்து கொடுத்ததான் நல்லது, அவங்க வளர வளர கொஞ்சம் வச்சு போட்டுப்பாங்க, நமக்கு வந்து சைஸ் தெரியாதனால. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பனியன் அந்த பேண்ட்டு தான், சூப்பராக, சாரி ட்ரௌசர் தனியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ரெகுலராக கேஷுவல் போட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஷர்ட் வரும் இதில், ஆக்சுவலாக அது எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு, அப்புறம் இப்போ கிடச்சிருச்சு. இது வந்து என்னுடைய தம்பி வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க இந்த ட்ரெஸ். ஆக்சுவலாக அவங்க வரல, ஒர்க் இருக்கிறதுனால தம்பி ஒய்ஃப் மட்டும் வந்திருந்து எல்லாமே பண்ணாங்க. இது வந்து பேண்ட்டு, அந்த மேலே கோட் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் யார் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வைஷு தான், வைஷோட அம்மா வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. வைஷு தனியாக வந்து பிளான்ட்டு கொடுத்துருந்தா, ஜேடு பிளான்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு ஒரு தட்டில் வந்து வரிசை மாதிரி வச்சு பழம் ஸ்வீட்ஸ்லாம் வச்சு அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து தம்பிக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி பனியன் கிளாத் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஒரு மாதிரி கோட் ஷூட் மாடல் தான், பட் இது ரொம்ப ரொம்ப ஸ்மால் சைஸு. ஆக்சுவலாக அவங்க சைஸ் தெரியாமல் கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் கொடுங்க மாற்றி தரோன்னு சொன்னாங்க. சரி ஓகே, வேண்டாம் நம்ம வேறு ஏதாச்சும் பாப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் பத்திரமா அப்படி எடுத்து வச்சாச்சு. ரொம்ப ரொம்ப குட்டி சைஸாக இருந்துச்சு, ஆனால் அழகாக இருந்துச்சு பார்க்க. ஓகே, இது நம்ம வேறு யாராச்சும் ஒரு பாப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பத்திரமா எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸு, ஆக்சுவலாக இது வந்து யார் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா சத்தியமாக தெரியல, மறந்துருச்சு. நல்லா இருந்துச்சானா பனியன், நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஸ்வீட் செய்ய வந்த அவர் தம்பி தான் எடுத்து கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் இந்த இந்த ட்ரெஸ்ஸு. ஓகே, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கொடுத்த பாக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, பட் எனக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா என்ன தனனு போய் வாங்க மாட்டாங்க, தெரிஞ்சவங்க வாங்குவாங்க, தெரியாதவங்க நமக்கு கேஷாக கொடுத்துருவாங்க. இதனால் நமக்குன்னு வேலை மனக்கெட்டு போய் வாங்குறாங்க பார்த்திங்கன்னா, அதுவே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இந்த பனியன், அதுக்கப்புறம் இந்த ட்ரௌசர் தான், இதுவும் யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பாதி வந்து பனியன் கிளாத்தாகவும் பாதி வந்து காட்டனாகவும் இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு போடலாம். ஓரளவுக்கு பெருசாக இருந்ததுனால எனக்கு ஒன்றும் அவ்வளோவா வந்து எதுவுமே வந்து எனக்கு வந்து வேஸ்ட்டாக வீணாகிற மாதிரி இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி ஏதாச்சும் சின்னதாக இருந்தால் வேறு ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம்னு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த இப்போ ரெட் கலர் ஒன்று காம் போச்சு பார்த்தீங்களா, அது வந்து ஜெனியோட அம்மா எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதுவும் வந்துட்டு நேபர்ஸ் தான் ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், பட் சரியாக ஞாபகம் இல்லை. பட் எனக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய குழந்தையோட பர்த்டேக்கு வந்து எனக்காகன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ட்ரெஸ் தான், இதுவும் பார்த்தீங்கன்னா காட்டன் ஷர்ட் தான், பட் இது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்குமே. அடுத்து வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எனக்காகவும் என்னுடைய பையனுக்காகவும் கொடுத்த கிஃப்ட் இது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு எனக்கு வந்து சில்வர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கோல்டை விடவும் சில்வர் பிடிக்கும், சில்வருக்கு அப்புறம் கோல்டு பிடிக்கும். சில்வர் கலெக்ஷன்ஸ் நான் நிறைய வச்சுருக்கேன். எனக்கு கிஃப்டாக என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுறவங்க கூட சொல்லிடுவேன், எனக்கு கேஷாக கொடுத்துருங்க, நான் அந்த கேஷை மொத்தமாக கலெக்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வேணும்
வேணும்னுலாம் சொல்ல மாட்டேன், வாங்கிப்பேன். கேஷாக கொடுக்க சொல்லி அந்த கேஷை மொத்தமாக வச்சு ஏதாச்சும் ஒரு வெள்ளியில் வந்து ஒரு பொருள் வாங்கி வச்சுப்பேன். ஆக்சுவலாக இந்த வெள்ளி பவுல் வந்துட்டு தம்பிக்காக வாங்கி கொடுத்தாங்க. இது நல்லா வெயிட்டு நல்லா பெருசாக இருந்துச்சு. ஆக்சுவலாக தம்பிக்கு நான் வந்து இப்போது ஒரு பவுல் வச்சுருக்கேன், சேம் அதே மாதிரி அதே சைஸ் பவுல் தான். ஆக்சுவலாக நான் வாங்கும்போதே வந்து 6,000-7,000 வந்துச்சு. பட் இதோடைய ரேட்டும் பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சு தான், 6,000-7,000 அந்த ரேஞ்சில் தான் அவங்களும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பிக்கு இதுவும் கிஃப்ட் வந்தது தான். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு 3 பேட்டரி போடணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பாருங்கள் நல்லா ஓப்பன்லாம் ஆகும். நான் இதோடைய சவுண்டு வந்து தனியாக இது பண்ணணும்னு நினச்சேன், பட் பண்ண முடியல. நான் தனியாக வந்துட்டு எடுத்து போடுறேன் தம்பி எப்பயாச்சும் விளையாடும்போது. பாருங்கள் நல்லா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டோர்லாம் ஓப்பன் ஆகும் பாருங்களேன். ஆனால் இந்த சவுண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து நம்மளுக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சவுண்டாக அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் பார்க்க நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ நான் இதை எடுத்து வச்சுட்டேன், ஒரு மாதிரி ரொம்ப சவுண்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக இதை ஒரு நாள் ப்ளே பண்ணி தம்பி விளையாடும் போது உங்களுக்கு நான் அது வீடியோ எடுத்து போடுறேன். அப்புறம் இந்த ஒரு கார் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டாய்ஸ் நிறைய வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் இன்னும் எடுக்க மறந்துட்டேன். ஒரு 2-3 டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு ஞாபகமே இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் கீழே வந்து கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வச்சுட்டதுனால என்னால் எடுக்க முடியல. சரி இதோட அட்டாச் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு குட்டியான ஒரு ரெட் கலர் டாய்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஹார்டின் ஒன்று வந்துருந்துச்சு. ஹார்டின் வந்து ஜெனி தான் கொடுத்து, ஜெனியோட ஹஸ்பண்ட் கொடுத்துருந்தார் குட்டியாக. அதுக்கப்புறம் இந்த 2 ரிங்கு, இது வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பியும் தம்பி ஒய்ஃப் வந்து வாங்கியிருந்தாங்க. தம்பி ஒய்ஃப் கொண்டு வந்து இந்த 2 ரிங்குமே வந்து தம்பிக்காக கொடுத்துருந்தாங்க. ஓகே நல்லா இருந்துச்சு, என்ன கேல் பேபி போடுற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே ஃப்யூச்சரில் வேணால் நம்ம மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து பத்திரமாக வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஊருக்கு போயிருந்தோம். இப்போ ஊருக்கு போயிருந்தப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அத்தை வந்துட்டு ஒரு கிஃப்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க அத்தை வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேக்கெலாம் கூப்பிட்ருந்தோம், பட் அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுனால வர முடியல. அவங்க பெரிய அத்தை, இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில், அவங்க அத்தை வந்து கேஷ் கொடுத்தாங்க. அந்த கேஷில் வந்து அந்த விளக்கு வந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் சஞ்சனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மூன் லைட் வந்து வாங்கியிருந்தா. இதில் நான் எங்களுடைய 4 பேரோட இமேஜ் இருக்கா மாதிரி அவள் வந்து தம்பிக்கு வந்து இது ஒரு 850-something அந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த மூன் லைட்டு. இது வந்து அவள் வந்து தம்பிக்காக கிஃப்ட் பண்ணியிருந்தா. அடுத்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து அவங்க அப்பா வந்து தம்பிக்காக கிஃப்ட் பண்ணது. அவ்வளோதான், நான் வந்து தம்பிக்காக எதுவும் வாங்கலை. கண்டிப்பாக வாங்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.